இன்னைக்கு நாம 2021 ரிலீஸ் ஆன பாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்லாஷர் படம் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஸ்லாஷர் படம்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒரு நண்பர் இந்த படத்தை டெய்லி கமெண்ட்ல போட்டு, தலைவரே இந்த படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் பார்த்தேன், பிடிச்சதா இல்லையா அப்படின்ற விஷயத்த கடைசியில சொல்றேன். இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இறந்து போன எல்லா விலங்குகளையும் கொண்டுட்டு வந்து அதை வந்துட்டு ஒரு சில மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஒரு நாள் இவங்க காட்டுக்குள்ள போக அங்க ஒரு பையன் பொண்ணை கடத்திட்டு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருப்பா. இப்ப அந்த பொண்ணையும் சரி பையனையும் சரி ஹீரோயின் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து டெட் பாடியா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரியா காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம். அதுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இறந்து போன பறவை விலங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில மாதிரி செய்வாங்க. இப்ப கூட ஒரு பறவைய ஒரு சிலையா பண்ணி அந்த சிலையை அப்படியே சுத்தி முத்தி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வேற ஏதாவது கிடைக்குமான்னு பாக்க காட்டுக்குள்ள போக, இப்ப அப்படியே காட்டுக்குள்ள ஒரு பையனையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த பையன் பொண்ணை என்னமோ பண்ண பாக்குறான், பொண்ணு தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்றா. அந்த பொண்ணு அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு டென்ட் மாதிரி இருக்கு, அந்த டென்ட் உட்கார வச்சு இவன் போயிட்டு பெட்ரோல் கேன கொண்டுட்டு வரான். அந்த டைம்ல இந்த பொண்ணு அங்க ஒரு கம்பி இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட வந்தவனே கம்பியை தூக்கி காலையே ஒரு சொருவு சொருவ அவ்வளவுதான் அவன் நிலை தடுமாறி கீழே அழுக. அதுக்குள்ள இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்றா. அப்பயும் இந்த பையன் விடாம அந்த பொண்ணை துரத்துக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை புடிச்சு அடிச்சு கீழே தள்ளி விட்டு மேல ஏறி உட்காந்து கழுத்தை புடிச்சு நெரிச்சு அந்த பொண்ணை அப்படியே கொலை பண்றான். கொலை பண்ணி போட்டு இவன் அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது காலில் பயங்கரமா காயம் பட்டிருக்கு, அவனால் நடக்க கூட முடியல, மைக்கம் போட்டு பொத்துன்னு ஒழுகுறான். இப்போ இதே டைம்ல நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள இறந்து போன பறவை விலங்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது ரெண்டு பேரும் உழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு ஓடி வந்து அந்த பொண்ணை செக் பண்ண, அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா. பக்கத்திலேயே இன்னொரு பையன் இருக்கான், இந்த பையனை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண, இந்த பையன் உசுரோட இருக்கான், அந்த பையனுக்கு நாடி துடிப்பெல்லாம் இருக்கு. சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த பையனையாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கார ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன தோணுச்சுன்னு தெரியல. திரும்பி காட்டுக்குள்ள போயிட்டு அந்த இறந்து போன பொண்ணுடைய டெட் பாடியை வலிச்சுக்கிட்டு வந்து அப்படியே காருக்கு பின்னாடி ஏத்தி வைக்கிறாங்க. இப்போ கார ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, நம்ம ஹீரோனுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு கொரியர் பாய் இறங்கி கதவை தட்ட ஹீரோயின் வந்து கதவை ஓபன் பண்றாங்க. இன்
பார்சல் வந்து அவங்க வீட்டை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நாங்கள் வந்து கிளம்புறான். இப்போ அப்படியே ஹீரோயின் உள்ள போறாங்க. இங்க சில சீன்ஸை காமிக்க முடியாது. நம்ம ஹீரோயின் டெட் பாடியை படுக்க வச்சு, அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம படுக்க வச்சு, சுத்தி முத்தி வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல அந்த பையன் கண்ண முழிக்கிறான். இந்த பையன் பேரு டோனி. டோனி கண்ண முழிச்சு, ஏ நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு என் கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத, கால் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால தையல் போட்டு வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்டெயின் பண்ணு அப்படின்னா உன்னுடைய காயம் மாறாது, ஒழுங்க அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது இவன் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பாட்டு அங்க இருந்து போயிட்டு என்னமோ குக் பண்ணி கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து உனக்கு செமையா காயம் பட்டிருக்கு, கொஞ்சமாச்சு சாப்பிடு, அமைதியாரு, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டுக்கா பேசலாம் அப்படின்னு சொல்ல இவன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பச்சை பச்சையா திட்ட நம்ம ஹீரோயினுக்கு செமையா கோ வந்துச்சு. போர்க்க வச்சு காலையே ஓங்கி ஒரு சொருவு பையன் அப்படியே வலி தாங்க முடியாம கத்துறான். இதுக்கப்புறம் அசிங்கமா பேசின அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இங்க இருந்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளுக்குள்ள வந்து, முதல்ல இந்த டெட் பாடியை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ பயங்கரமான கொலகாரியா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான், போலீஸ் தேடி வரக்கூடாது அப்படின்னா நம்ம முதல்ல இந்த டெட் பாடியை எங்கேயாச்சும் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த பொண்ணுடைய டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டி நம்ம எங்கேயாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு, கை கால்லாம் செமையா வலிக்குது, பிளீஸ் அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவுக்க ட்ரை பண்றான். அவுக்க முடியல. இங்க பாரு நீ தேவையில்லாம பண்ணாத, கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு சொல்ல அவன் பயங்கரமா கத்துவான். சேர்ல இருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு, பிளீஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு தூக்கி விடு, கால் செமையா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டு தூக்கி விட ட்ரை பண்ணா, பயபுள் அதுக்குள்ள கை கட்ட அவுத்துட்டு இருக்கா. மக்களே ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ண பாக்க, ஹீரோயின் கையில அந்த பக்கம் கேமரா வந்திருக்கும். அந்த கேமரா வச்சு புல புலன் புலக்கிறாங்க. அடிச்சு இவனை இந்த பக்கம் தள்ளி விட்டு இவன் அந்த டெட் பாடி கிட்ட போவான்.
டெட் பாடியோட வச்சு இந்த பையனை கட்டி விட்டு உனக்கு இதாண்டா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவன் செமையா கத்திட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல வழக்கம் போல என்னமோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியர் பாய் ஆர்டர் வாங்க வீட்டுக்கு வந்து போன் பண்ணா ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டாங்க. கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கதவை ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு போறான். இந்த மாதிரி நான் வந்தேன் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் மேல இருந்துட்டு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் அங்கிருந்து போனது அப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் உள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா டோனி தயவு செஞ்சு என்ன அவுத்து விடு, கை கால் அவுத்து விடு, எனக்கு பயங்கரமா உச்சா வர மாதிரி இருக்கு, டெட் பாடி பக்கத்தெல்லாம் படுக்க முடியாது, பிளீஸ் பிளீஸ் அழுதுகிட்டு இருக்க இவங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. இந்த பையன் அப்படியே உச்சா போறான். இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போது இவனுக்கு என்னமோ நடக்குது. நம்ம ஹீரோயின் சங்கிலியை மட்டும் அவுத்து விட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவனுக்கு பயங்கரமா இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. இவன் அந்த டெட் பாடிய சாப்பிடுற மாதிரியும் என்னமோ பச்சை கறியெல்லாம் சாப்பிடுற மாதிரியும் இல்யூஷன் வந்துகிட்டு இருக்கு. கால அடிபட்டதுனால உடம்பு சரியில்லாம போயிட்டு ஜுரம் அடிக்குது போல இவனுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் மயக்கம் போட்டு கீழே ஒழுகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்து பாத்துட்டு உடம்பு முழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு ரத்தம்லாம் இருக்கும், கரையெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என்னமோ சமைக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் இவனும் கண்ண முழிக்கிறான். கண்ண முழிச்சு இந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பையன் வர விஷயத்த பாத்துட்டு என்னடா கண்ண முழிச்சிட்டியா, உனக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப சரியில்லை, சீக்கிரமா வந்து சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். உன்னால என்ன அவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியாது, உனக்கு நான் கண்டிப்பா தேவைப்படுவேன், உன்னால தனியா இங்க இருந்து வெளியவும் போக முடியாது, வெளியே போனா போலீஸ் கிட்டயும் மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப இந்த கறியில என்ன கலந்து வச்சிருக்க, என்ன கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் சாப்பிட்டு இங்க பாரு நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு வந்துட்டு பசி எடுக்க கூடாது, உடம்பு குணமாகணும் அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறேன், உன்னை கொலை பண்ணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் கிடையாது, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை என்ன பண்ண கடத்திட்டு வந்து ரேப் பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றான். எதுக்குன்னு கேட்டா ஏன்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது, அந்த பொண்ணு தனியா போனா அதான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவன் இந்த மீட்டை சாப்பிட்டுக்கிட்டே நான் உன்னை கொல்ல போறேன், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய ஸ்டெப் மாமா காமிக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. கால் பண்ண ஹீரோயின் போன் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் இருக்கான், அவனையும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க எதுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணிருக்காங்க இந்த வீடு, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சில சொத்து பத்துகள்லாம் இருக்கு, அது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு சொந்தமான சொத்து. இப்போ அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சொத்து எல்லாமே ஹீரோயினுக்கு போக போகுது. ஹீரோயின் சைன் போட்டா மட்டும்தான் அந்த சொத்துல கொஞ்சம் ஷேர் ஆச்சு இந்த சித்திக்காரிக்கு போகும். ஆனா இந்த சித்திக்காரி மொத்தமா எப்படியாச்சும் நம்ம எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்கு கால சமயம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கட்டு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் ஹீரோயினை பார்த்து இங்க நீ மட்டும்தான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி உன்னை பத்தி சொல்லு, நீ இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் பெருசா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அந்த பொண்ணை கடத்திட்டு வந்த அப்படின்னு மட்டும் சொல்றான். நம்ம ஹீரோயினும் பெருசா கண்டுக்காம சரி போயிட்டு நீ குளிச்சுட்டு வா, நான் போயிட்டு உனக்கு வேற ட்ரெஸ் இருந்தா கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு அந்த டெட் பாடியை ரிமூவ் பண்ணும், டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு ஹீரோயினும் சொல்றாங்க. இவனும் போயிட்டு டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியே போக அந்த சித்திக்காரி கால் பண்றா. ஹீரோயின் போயிட்டு போன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணா என்னமா போன் பண்ண அடுக்க மாட்டியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிஸியா இருக்கேன் அப்படின்றாங்க. எனது பிஸியா இருக்கியா, நான் உன்னதான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன், வீட்டுல தானே இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கும் போது இவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல இந்த பையனும் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வர ஹீரோயின் கத்துற விஷயத்த பார்த்துட்டு என்னாச்சு யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய ஸ்டெப்மாம் வராங்க, என்னுடைய அப்பா இறந்து போனதுக்கே அவங்க தான் காரணம், இப்போ வந்துட்டு என்கிட்ட இருக்க சொத்தையும் புடுங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சித்தியும் கூட இன்னொரு பையனும் உள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும் போது வீடே அலங்கோலமா இருக்கு, சமையா நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் திடீர்னு முன்னாடி வந்து நிக்க அந்த சித்திக்காரி பயந்தே போயிட்டா. என்னடி வீடு முழுக்க இப்படி கன்றாவியா நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற ஒரு விலங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிவா ஒரு முக்கியமான வேலையை தான் பேச வந்தேன், எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லாவே தெரியும், இந்த பேப்பர்ல மட்டும் சைன் போடு அப்படின்னு சொல்லும் போது சைன் எல்லாம் போட முடியாது, இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு, எங்க அப்பா இறந்து போனதுக்கே நீ தான் காரணம், நான் எதுக்கு இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
போது அவ்ளோ திமிரா உனக்கு அப்படினு சொல்லிட்டு இவங்க கோபப்பட ஆரம்பிக்கறாங்க. இந்த டைம்ல அந்த பையன் பின்னாடி பக்கமா வந்து அந்த ஆன்ட்டி கூட ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அந்த பையனுடைய வயித்த குத்தி கிழிக்க அந்த பையன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்னமோ ஒரு கண்ணாடி பீஸ தூக்கி இந்த ஸ்டெப் மாமோடைய மண்டையிலேயே அடிச்சு மட்டப் பண்றாங்க. இந்த பக்கம் இந்த பையன் கூட வந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு அங்க கட்டி போட்டு கொலப்பண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சித்திக்காரிய உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க தயவு செஞ்சு நவுத்து விடு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க, எங்க அப்பா இறந்து போனதுக்கு நீ காரணமா இருந்த இல்லையா, உன்னை உயிரோட விடமாட்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும் போது நாக்க இழுத்து வச்சு நாக்க கட் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க, பார்க்கவே பாவமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் பாவம்லாம் பார்க்காம காதையும் கட் பண்ணி துண்டா கட் பண்ணி போடுறாங்க. இந்த சீனும் குளிரமா இருக்கும், இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆசிட் இருக்கும், அந்த ஆசிட தூக்கி இந்த சித்திக்காரியுடைய வாய்க்குள்ள ஊத்த இந்த சித்திக்காரி ஒரு மாதிரி ஆயிட்டு அந்த வாய்க்குள்ள இருந்து ரத்த ரத்தமா வெளியே வந்து பயங்கர கொடூரமா இறந்து போறா. இப்ப அப்படியே ஹீரோயின் வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு பார்க்கும் போது அந்த பையனும் அந்த கூட வந்த பையனை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டெட் பாடி எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல டெட் பாடியை கட் பண்ணி கவர்ல போட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க ஒரு கார்ல வந்தாங்க இல்லையா, இந்த காரை எப்படியாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள இந்த பையன் டெட் பாடி எல்லாம் கட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு கொண்டுட்டு போயிட்டு புதைக்க ட்ரை பண்றான், பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த கொரியர் பாய் வீட்டுக்குள்ள வர இங்க என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளுக்குள்ள வந்து பாக்குறான். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா இவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்றான் அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரியுது. இதை பார்த்தோன்னே கொரியர் பாய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இவனை டோனியும் பார்த்துட்டு அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் அங்க வர கொரியர் பாய் கொய்யால ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு துரத்துறாங்களே, நம்ம வீட்டுக்குள்ள போயாச்சு ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ண டோனி பின்னாடியே மண்வெட்டியை தூக்கிட்டு போயிட்டு அந்த மண்வெட்டியை வச்சு கழுத்திலேயே ஓங்கி ஒரு போடு, அவனுக்கு செமையா காயம் பட்டிருக்கு. இப்போ கொரியர் பாய் பயங்கரமா கடுப்பாயிட்டு டோனிக்கும் கொரியர் பாய்க்கும் சரியான ஃபைட்டு. அந்த கோடாலி இப்போ கொரியர் பாய் கையில கிடைக்கும், அவன் அந்த கோடாலியை தூக்கி வயிற்றுலயே ஓங்கி ஒரு சொருவு, அவ்வளவுதான் டோனி இறந்து போயிட்டான். கொரியர் பாயும் காலி, ஏன்னா கொரியர் பாய்க்கு கழுத்துல செமையா அடிபட்டிருக்கும். இப்ப அப்படியே ஹீரோயின் செமையா அழுகுறாங்க. நம்ம டோனியை மட்டும் உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு பிளட் எல்லாம் கிளீன் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறாங்க. ஆக்சுவலா டோனி இறந்து போயிட்டான். ஹீரோயின்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். டோனியை கிளீன் பண்ணி அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி அவன் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு போட்டோ கிளிக் பண்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. என்ன மக்களே, படம் டக்குன்னு முடிஞ்சு போன மாதிரி இருக்கா? ஸ்லாஷர் படம்னு நம்ம பேச ஆரம்பிச்சாலே பெருசா கதையே இருக்காது, நிறைய சீன் சொல்ல முடியாத சீன்லாம் இருக்கும். இதுல ஒரு சீன்ல அந்த டோனி பையன் இறந்து போன டெட் பாடி எல்லாம் ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் காட்டவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அதனாலயே ரீசன்ட் டைம்ஸ்ல நான் வந்துட்டு கிரைம் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிட்டேன். ஸ்லாஷர் படங்களே பெருசா போறது கிடையாது. அதையும் மீறி உங்களுக்கு நல்ல படம் ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. லிங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஓகே மக்களே, பாய்.